உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. தெரியுது இல்ல. உனக்கு எதுவுமே தெரியல. நான் உன்ன பத்தி என்ன யோசிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல. பார்க்கணும்ங்கற அவசியமே இல்ல. உன்னோட கண்கள்ல உன்னோட கோபம் நல்ல தெளிவாவே தெரியுது. ரியலி ரொம்ப நல்ல விஷயம் தான். என் கண்ணை பாக்கும்போது உனக்கு கோபம் தெரியுதுன்னா அந்த கோபம் உண்மைதான் ஒத்துக்கறேன். இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா பிரீதா நல்லவ இல்ல கெட்டவங்கற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்க தயார் இல்லங்கறத புரிஞ்சுக்க. சத்தியமா சொல்றேன். நான் சாகர வரைக்கும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? உன்னை பார்த்தா நான் ரொம்ப கோவப்படுவேன். கோவத்துல என்ன வேணா பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக இங்க வந்திருக்கேன்? என்ன காரணத்துக்காக வந்த? பதில் சொல்லு பிரீதா. ஐ காண்ட் பிலீவ் திஸ். நீ என்ன இந்த அளவுக்கு மாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கல. லுக் அட் மீ. நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் என்னைக்குமே இருந்ததில்ல. இது எல்லாத்துக்குமே நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான். சரிதான் கரண். இதுக்கு முன்னாடி நீ இப்படி இல்ல. ஆனா நான் ஒண்ணு உன்னை இப்படி மாத்தல. நீ தான் காரணம். நீதான் என்னை இப்படி மாத்தி இருக்க. இந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? நான் உன்னை திரும்ப இங்க பார்த்தனா உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விடுவேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் எதுக்கு வந்த? கோவத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன் தெரியல உனக்கு. அப்புறம் எதுக்காக வந்த? என் விருப்பத்தோட நான் இங்க வரல. ராக்கி ஆண்டிக்காக தான் வந்தேன். அவங்க தான் என்ன வர சொன்னாங்க. அவங்க சொன்னதை என்னால மறக்க முடியல. ஓ ரியலி? ராக்கி ஆண்டிக்காக வந்திருக்கியா? உன்னோட இந்த அப்பாவின் முகத்தை வச்சுக்கிட்டு வேற யாரையாவது ஏமாத்த பிரீதா? ஏன்னா உன் உண்மையான முகத்தை நான் பார்த்துட்டேன். நீ பாக்குறதுக்கு தான் இன்னசென்ட் மாதிரி இருக்க. ஆனா அப்படி கிடையாது. உனக்குள்ள மனசாட்சியே இல்லாத ஒருத்தி, இறக்கம் இல்லாத ஒருத்தி இருக்கா. உன்னோட லாபத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. மத்தவங்களோட வாழ்க்கையை அழிஞ்சா கூட உனக்கு கவலை இல்லை. நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்னியோ அது எல்லாம் நான் கேட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட நீ சொல்லி கேட்க மாட்டேன். எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. நானும் ஒரு வீட்டுல மரியாதையோட பெருமையோட இருக்கிறேன். ராக்கி ஆண்டி மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதனாலதான் அவங்கள மறுக்க முடியல. இல்ல மறுக்கிறதுல என்ன இருக்கு? ஈஸியா சொல்லிருப்பேனே வர முடியாதுன்னு. எனக்கும் உன் முகத்தை பார்க்க துளி கூட விருப்பம் இல்லை. நேத்து என்கிட்ட நீ எவ்வளவு மோசமா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளன. இவ்வளவு கேவலமா பண்ணுவேன. நான் என் கனவுல கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல. இப்போ உனக்கு என் முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லல்ல? கரெக்ட். நீங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட தான பார்க்க வந்திருக்க. போ. அவளோட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது கரண். நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த. அந்த பக்கம் பிரீத்தோட அம்மா, இந்த பக்கம் பேபியோட அம்மா. இன்னும் இந்த அம்மாங்க எல்லாருமே எனக்கு எதிரி ஆயிட்டாங்களுன்னு தோணுது. வந்துருச்சு ரிஷபோட ரூம் வந்துருச்சு. கம் ஆன் பிருத்வி, உன் மைண்ட செட் பண்ணிக்கோ. உள்ள நுழைஞ்சிர. ஷலன், உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுற. இங்க பாரு. நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத. இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எனக்கும் அந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்க பிரீதா ஸ்ருதிய சுத்தமா பிடிக்காத. அந்த பிருத்வியையும் பிடிக்காத. அந்த பிருத்வி பிரீதாவால தான் இங்க வரா. அவங்க என் வீட்டுக்கு வரதே எனக்கு பிடிக்கல. ஆனா உனக்கே தெரியும்ல,
ये फैमिली लड़कांगा उंगले रुम्बा सपोर्ट पान रांगा। सो इन्हों कौनसे नाल दा माँ? I promise you, ये लल मे सरी आयडो। उर विषय ते नन्चा एनक संदोष मार का। इन्हें का ऋषब वीट ले यल्ला माँ। उर वेला हम वीट लर्नर दा। प्रीता वा पात दो हावला रुम्बा वे हम गावन चिप्पा। उन्हें के तेरी होल्ला। ऋषब का उन्द प्रीता मेले रुम्बा वे सॉफ्ट कॉर्नर रह का। इन्द कुडुबत लड़कांगे ये प्रीता वा विड़वे मटरांगे। वेर यारे उद मनसल बच्चकला ला। கட்ரீனா கரீனா எல்லாரும் எதுக்கு பிரீதாவை மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கறாங்க எங்க பாருமா ஐ ப்ராமிஸ் யூ எல்லாமே சரி ஆயிடும் இப்ப ஃபங்ஷன் காக கேளு என் கூட வரியா என்ன இது பிரித்வி இன்னும் வரல நமக்கிட்ட கண்டிப்பா பேசியாகணும் ஒருவேளை அவன் வரலனா நான் கீழ போக மாட்டேன் ஷலின் என்னமா யோசிச்சிட்டு இருக்க ஐ அம் சாரி ஆன்ட்டி நான் ஃபங்ஷன்ல இருந்து இப்படி நடுவுலயே வந்துட்டேன் அது என்னன்னா प्रीता भी शुद्धि यूँ निकल सुत्तमा पड़ी किल है। इप्पर दरीरन इन्ने ड्रामा पढ़ने पोरांगने तेरे हिल है। शलन नी ये तो कागवं कावले ही पड़ा था। ट्रस्ट मी, ना दर कल है। ना ये लाते हो सरी पनीर बन। आंटी, निंगे कीड़े पोंगा, ना पतनम शितले मंदर रे। हाँ सरी, सेकर मा मंदरे। सरी। ये पेड़ कहाँ गये न वर्षन है? उन द प्रीत अब इधर का मेले नल सगच का मुड़ी आदो। इधर सोल रहे तो कदा नहीं न वर्षन या? इधर सोल रहे तो कहाँ उन्हें वर्षन लल है? नी वुरे मुख्य माने वैले संचागनो आदर सोल रहे तो कहाँ कदा अन्ना उन्हें वर्षन ने? ये पना ये न पन्नों ट्रे? उन द प्रीत अब नी कलेन पनी को। As soon as possible. What? ना प्रीत? ये न what ने नडी किरे? उन द प्रीत अब कलेन पनी को नी आसा पटले? हाँ, ये ले ले, कांडी पले। यार अभी सुना दे ये ले ये पे ना आवश्यकों उनके कर्ण तेरी लिया इले उनको हरी बिलिया इले मुर्सा पाइटी माइटिया केरे नरंद दे नी पाक वे लिया अंदर आके एंटी ने सुनागन के टेले प्रीता वधाई ने किरंबा भी पुड़ी को आवे ये ने कुछ स्पेशल लेवल की चमड़ कोण्डा तो वोलर ना ले ये द केट केट ना कलच्ची पोईट இந்த வீட்ல உள்ள எல்லாரும் ஒத்த கால நின்னு அவளுக்கு ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. கரண்க்கும் பிரீதாக்கும் நடுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கல. அதோ சீக்கிரமா சால்வ் ஆயிடும். அப்புறம் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்துல உள்ளவங்க பிரீதா கிட்ட ப்ளீஸ் கரண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாங்க. ஒருவேளை கரண் மட்டும் பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ இந்த வீட்டுக்கு வந்துட்டானோ நம்ம ரெண்டு பேருக்குமே அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நம்ம ரெண்டு பேருடைய கனவு இருக்கல. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தத்தையும் பறிக்கணும்ங்கற கனவு அது உடைஞ்சு போய்டும். நம்ம கால் ஏறுவன்னு சொல்றேன். இங்க பாரு இந்த பிரீதாங்கற பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு என்ன அந்த பிரச்சனைய நீ ஏத்துக்கணும் பிரீதா அவளை கரண் ராக்கி இந்த குடும்பம் மொத்தமும் அவளை தள்ளி வைக்கணும் என் லைஃப்ல அவ வரவே கூடாது நீ ஒன்னு பண்ணு பிரீதா குடும்பம் அத அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கிட்ட போய் சொல்ல உன்னோட பிசினஸ்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு சோ டுபாயில உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அதனால சீக்கிரமா நீ டுபாய்க்கு போகணும் ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு உன் கல்யாணத்தை ஃபாஸ்ட் ட்ராக்ல போடு பிரீத் அவையும் வாழ்க்கையில இருந்து கரண் வாழ்க்கையில இருந்து தூரமா கூட்டிட்டு போய் ஐ வாண்ட் ஹர் அவுட் ஆஃப் மை லைஃப் பேபி இதுக்கு முன்னாடி இவ்ளோ ஃபேன்டஸ்டிக் ஐடியாவ நீ கொடுத்ததே கிடையாது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ये मनस संदोष तेरा तुल्ली गुदी किधे इधर दां वो रे कलले रेंड माँगा न माँगे हाँ दादो प्रीता कारण बिट्टों तल्ली रुपा उन्ना बिट्टों तल्ली रुपा वाव नी सुन्ना मधुरी ना पनीर रे बेबी तो इप्पो वो इंद वैली पारे पन रे वोटने पनीर रे कंडीपा पन रे அது கப்பரமா பிரீதா இந்த வீட்டுக்கு எப்படி வரா நானும் பார்க்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரீதாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னோட விதியில எப்படி எல்லாம் எழுதி இருக்குன்னு பாரு பிரீதாவ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அட இதெல்லாம் நடக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அட গার্লフレண்டே பாய்ஃப்ரெண்ட பார்த்து நீ போ இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றா பிரீதா ஃபைனலி உனக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது
உன்ன கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன். என் கையில இப்போ ரெண்டு விதமான ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, ஸ்பைசி ஷெல்லின் அப்புறம் சுகரி பிரீதா. ஆனா நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். நான் ஒரு நல்ல புருஷனா இருப்பேன். ஏன்னா நான் பிரீதாவை ரொம்பவே நேசிக்கிறேன். ஒரு நல்ல புருஷனா இருப்பேன், நல்ல மாமாவாவும். சை, மாமாவெல்லாம் ஆக முடியாது. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுர், நான் ஒரு நல்ல மருமகனா இருப்பேன். ஏன், ஏன்னா சரளா ஆண்டி ரொம்பவே நல்லவங்க. என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. பட் மை இன்னசென்ட் மாமியார், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கோவில்ல ஷெர்லின் கூட இருந்தவன், அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தவன் நான் தான். அவங்களுக்கு தெரியாது. நான் தான் அவங்கள தண்ணியில தள்ளிவிட்டேன். நான் தான் அவங்கள டார்ச்சர் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாதே. பாவம் என் மாமியார், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. பிரீதா, ஐ அம் கம்மிங். நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கதா நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவுதான் உன்ன. இவன் தானே என் பொண்ண காயப்படுத்தினா, அவளை அடிச்சான், அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சான். இவனாலதான் இன்னைக்கு நாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ரிஷப்க்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு இவங்கதான் காரணம். இவனாலதான் என் பொண்ண கரண் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கரணுக்கும் பிரீதாவுக்கும் இடையில இருக்கிற அந்த அழகான நட்பு இவனாலதான் உடைஞ்சு போச்சு. இவனாலதான் அந்த வீட்டுல இருந்து பிரீதாவை கரண் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளினான். இவன் அந்த அளவுக்கு மோசமானவன். இவனுக்கு நான் இன்னைக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்குறேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அக்கா, என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரமா வாங்குங்க. இங்க பாரு, நீ காய்கறி பேகெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் இந்த மாதிரி ஆபத்துல விழக்கூடாது. இவனை எப்படியாவது ரிஷபோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போயே ஆகணும். இவன் வாயாலேயே இவன் பண்ண தப்ப நாம ஒத்துக்க வைக்கணும். என் பொண்ணு பிரீதாவோட மரியாதைய திரும்ப அந்த வீட்டுக்குள்ள நான் கொண்டு வரணும். ஆனா இவன் எப்படி அந்த வீட்டுக்கு என் கூட வருவான்? அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இவன் ஒத்துக்கவே மாட்டானே, என்ன பண்றது? இவனை எப்படி அந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போகிறது? ஆனா இவ வந்தா மட்டும்தான் என் பொண்ணு நல்லவன் நான் நிரூபிக்க முடியும். இவன் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சாதான் என் பொண்ணு நல்லவன் அந்த குடும்பத்துல நிரூபிக்க முடியும். இவங்க என்ன கடத்தின விஷயத்த அந்த குடும்பத்துல உண்மைன்னு நம்புவாங்க. இப்ப என்ன பண்றது? இவனை நான் எப்படி அங்க கூட்டிட்டு போவேன்? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வேலையை பாரு, இதெல்லாம் நீ அவ்வளவுதான், புரிஞ்சுதா? இவனை நான் எப்படி கடத்தி கூட்டு போவேன்? என்ன பார்த்து இவன் பயப்பட மாட்டானே? ஐ ஹோப், ஐ விஷ் இந்த கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கணும். ஆமாம், இந்த இவெண்ட்டோட கான்ட்ராக்ட் நம்ம கிடச்சிருச்சுன்னா நம்ம கம்பெனிக்கும் இந்த ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உன்னோட கல்யாணத்தில் நான் பிரீதாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷெர்லினோட ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. ஷெர்லினை பற்றின உண்மையை நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னு நினச்சோம். ஐ எம் சாரி ரிஷபண்ணா, உன்னோட கல்யாணத்தை என்னால் நிறுத்த முடியல. உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் நிறுத்த முடியாமல் போயிடுச்சு. என்கிட்ட ஷெர்லின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நிரூபிக்க ஆதாரம் இல்லை. அந்த ஆதாரம், அந்த ரிப்போர்ட் பிரீதா கிட்ட இருந்தது, ஆனால் அவளால் வர முடியல. சாரி சார், நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் வெட்டிங். இங்கே பாருங்க, இந்த மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம். சாரி கைஸ், ஐ திங்க் சார் அப்செட் ஆயிட்டாரு. சாரோட ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருந்தது, நாங்கள் தான் அவர் இங்கே வர வச்சிருக்கோம் ஃபார் திஸ் மீட்டிங். வெயிட் பண்ணுங்க, நான் சார்கிட்ட பேசிட்டு வரேன். சார் அவருடைய கேபினில் தான் இருப்பார். இல்லை இல்லை, இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி லேட். நாம் ஒன்று பண்ணலாம், நாளைக்கே நம்ம மீட்டிங்கை வச்சுக்கலாம். ஓகே சார். என்ன சமீர், அக்காவை கரண் சார் ரூம் காமிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே வரலனா அப்படின்னா முட்டாள். அப்படின்னா பேஷப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், சண்டை முடிஞ்சிருச்சு.
பாத்தா அப்படி தெரியலையே. வாய் ஹாய் ஹாய். என்ன சமீர், இது கரண் சார் ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. என்னவோ இவர் போர்ல சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி. பாவம் என்னோட பிரீதாக்கா. இந்த பிரித்வை எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? எதுக்கு இப்படி பல்ல காட்டிட்டு இருக்கான்? சமீர் அக்கா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் சொதப்பல். எதுவுமே சரியாகல. இந்த மேட்ரு இன்னும் மோசமாயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ பிரீதா, ஒன் செகண்ட் ப்ளீஸ். இவங்க தான் பிரீதா, என்னோட வருங்கால மனைவி. சீக்கிரமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். இந்த பிருத்வி என்ன பைத்தியமா? பிரீதாவை எப்படி முறைக்கிறான் பாரு. ஐ ஸ்வேர் சமீர், நான் மட்டும் டாக்டரா இருந்திருந்தா இந்த பிருத்வியோட கண்ணை அப்படி நோண்டிருப்பேன். கண் இல்லாதவங்களுக்கு டொனேட் பண்ணிருப்பேன். என்ன எந்த பார்வை பாக்குறான்? இப்பவே போய் அவன் நல்ல கண்ணு நோண்டி எடுக்கணும் போல இருக்கு. போகவா? அது ஸ்ருதி, காம் டவுன். பிரீதா வரா கேட்ற போது. ஸ்ருதி சொல்லுங்கக்கா. நம்ம வீட்டுக்கு போலாமா? இந்த ஃபங்க்ஷனுக்காக தானே நம்ம வந்தோம். அதான் முடிஞ்சு போச்சே, இதுக்கு மேலே எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும்? வா கிளம்பலாம். அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, இதுக்கு மேலே வெயிட் பண்ணா என்னோட பசியால நான் மயங்கி விழுந்துருவேன். ஏதாவது சாப்பிட்டு போலாமா? சரி நீ சாப்பிடு. சமீர் என்னோட ஃபோன் எங்க? அண்ணா நானே வரலன்னு நினைச்சேன். இந்தாங்க. என்ன இது? இது அம்மாவோட ஃபோன். அப்படின்னா ஸ்ருதியும் சாமியும் சேர்ந்து தான் என்ன கரணோட ரூமுக்கு அனுப்ப பிளான் பண்ணியிருக்காங்களா? அதனால்தான் சாமி ராக்கி ஆண்டியோட ஃபோன் கரண் ரூமில் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனால் ராக்கி ஆண்டியோட ஃபோன் அவன்கிட்டயே தான் இருந்திருக்கு. ஸ்ருதி, இது எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கிச்சனுக்கு போகிறேன். புடிங்க, நான் இதோ வந்துடுறேன். பிரீதா, நீங்க இங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். கரண் கரண் கரண், இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. யூ நோ வாய்? யூ நோ வாட், நீ இன்னைக்கு சந்தோஷமா இரு. ஏன்னா அதுக்கான காரணத்தை நான் கொடுத்துட்டேன், அதுவும் தானமா. அட பைத்தியமே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. மனுஷன் எதுவும் கொடுக்க மாட்டான். கொடுக்கறதெல்லாம் அந்த கடவுள் தான். அதுவும் கூறைய பிச்சுக்கிட்டு கொடுக்குறாரு. அது எப்படி ஈஸியா? என்னோட வழியில இருந்து ரொம்ப பெரிய தடங்கள்
ஏன் வழியை விட்டு போயிடுச்சு. அதாவது பிரீதாவுடைய ரெண்டு அன்வான்ட் காதலர்கள் ஒருத்தனோட பிரீதாவுக்கு சண்டை நடந்துருச்சு, அதுவும் ரொம்ப மோசமா. அப்புறம் இன்னொருத்தனோட என் ஷெர்லின் பேபி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எல்லாத்துக்கும் மேல ஷெர்லின் பேபி என்னை பார்த்து இப்போ பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டா. இதை தான் கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுன்னு வாங்க. இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. பிரீதாவோட பிருத்வி, பிருத்வியோட பிரீதா. காட் தேங்க்யூ, நீங்க ரொம்பவே கிரேட்டா இருக்கீங்க.